அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, சாபம், சாபத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்குவதற்கு ஒரு அருமையான வழிபாடு இந்த ஆடியோல உங்களுக்காக காத்திருக்கு. குலதெய்வ வழிபாடு வீட்டிலேயே எளிமையான முறையில எப்படி செய்யணும் அதைத்தான் சொல்ல போனேன். அது எந்த சாபமா இருந்தாலும் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாபம் என்பது பல வகைகள் இருக்கு. அந்த சாபத்தால தோஷங்கள் ஏற்படும். அந்த தோஷத்தால நம்மளுடைய பொருளாதாரம் மந்த நிலைக்கு போகும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் தங்காது. சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்காது. சில பேருக்கு தன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு கல்யாணம் அமைந்தாலுமே கணவனை பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. எல்லாமே சாபத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான். அப்படி உங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ யாருடைய சாபத்துக்காக நீங்கள் ஆளாயிட்டீங்க, அந்த சாபத்தினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்குவதற்கு இந்த வழிபாடு செய்யணும். அஞ்சு முறை இந்த வழிபாடு செய்யணும். அஞ்சு முறை செய்யணும், முழு நம்பிக்கையோடு செய்யணும். எந்த திதியில் செய்யணும் அப்படின்னா, நான் அஞ்சு திதிகள் சொல்கிறேன். இந்த அஞ்சு திதியில் ஏதாவது ஒரு திதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, தேய்பிரை அஷ்டமி திதி, தேய்பிரை சஷ்டி திதி, தேய்பிரை சதுர்த்தி திதி. இந்த அஞ்சு திதியில் ஏதாவது ஒரு திதியில் செய்யணும். நீங்கள் எந்த திதியில் செய்கிறீங்களோ அதே திதியில் தான் அடுத்த முறையும் செய்யணும். அஞ்சு முறை பூஜை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் அமாவாசை திதியை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, இந்த மாதம் அமாவாசையில் அந்த பூஜை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த மாதம் அமாவாசையில் திரும்ப அந்த பூஜை செய்யணும். அதுக்கடுத்த அமாவாசை அந்த பூஜை செய்யணும். மொத்தத்தில் அஞ்சு அமாவாசை செய்யணும். அல்லது நீங்கள் தேய்பிரை அஷ்டமி அப்படின்னா அஞ்சு தேய்பிரை அஷ்டமி. ஒரு மாதத்தில் அமாவாசையில் பூஜை செஞ்சுட்டு அடுத்த மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி செய்யக்கூடாது. நீங்கள் இந்த அஞ்சு திதியில் எந்த திதி நீங்களே உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிவிட்டு இதை செய்யணும். எங்கே செய்யணும்? வீட்டில் பூஜை அறையில் தான் செய்யணும். பூஜை அறையில் குலதெய்வத்தோட படம் இருந்தால் சந்தோஷம். அந்த படத்துக்கு முன்பாக செய்யுங்க. இல்லையா, ஒரு தீபம் ஏற்றி அதற்கு முன்பாக இந்த வழிபாடை செய்யணும். எப்பேற்பட்ட சாபமும் போயிடும். வழிபாட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு தகவல், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும்னா ஆகஸ்ட் 25 வரலட்சுமி பூஜை செய்யுங்க. விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சாமி எனக்கு பழக்கம் இல்லை, எங்கள் மாமியார் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டாங்கிறாங்க அப்படின்னு எத்தனை தடை வந்தாலும் எத்தனையும் மீறி வரலட்சுமி பூஜை செய்யுங்க. ஏன்னா அம்பாலே நமக்கு தந்த பூஜை தான் இந்த வரலட்சுமி பூஜை. இந்த வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக ஆடியோ கொடுத்துருக்கேன். அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வருடம் பூஜைக்காக வரம் தரும் வரலட்சுமி குடுவை அப்படின்னு ஒரு குடுவை கட்டி தந்துட்டு இருக்கேன். 18 ஆகர்ஷ்ட மூலிகைகள் அம்மாவோட சர்வசக்தி மகாயந்திரம் வச்சு அதர்வன வேத முறைப்படி இந்த குடுவை கட்டி பூஜை செய்து மூன்று திசைகளில் இருக்கக்கூடிய மூன்று வெவ்வேறு பெருமாள் ஆலயங்களில் வைத்து உயிரூட்டப்பட்டு மகாலட்சுமி ஹோமம் செய்து கோச்சாலையில் வைத்து பந்தனம் செய்து ஸ்ரீசக்கரம் அதன் மேலே வைத்து மகாபேருவின் மீது வைத்து சக்தி ஊட்டப்பட்டு மூன்று மந்திரங்களோட தரேன். இத்தனை வேலை செஞ்சுதான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ காட்சிகளை பார்த்தீங்கனாலே புரியும் உங்களுக்கு. இத்தனை வேலைகள் செஞ்சுதான் அந்த குடுவை கொடுக்குறேன். இந்த குடுவை அடுத்த வரலட்சுமி விரதம் நீங்கள் இருந்து பூஜை செய்கிற வரைக்கும், அடுத்த வருடம் அந்த பூஜை செய்கிற வரைக்கும் இந்த குடுவை உங்கள் வீட்டில் இருக்கட்டும். பீரோவுக்கு எடுத்து வச்சிடலாம். பூஜை முடிஞ்சோன்னு பீரோ எடுத்து வச்சிடலாம். இந்த குடுவையை பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டு, அதுக்கு மேலே சிகப்பு துணி, அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பி வைங்க. இப்போ குடுவை வாங்கிட்டு இருக்க மக்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, சாமி குடுவு வந்துருச்சு எப்படி வைக்கணும்னு. நான் சொல்கிற மெத்தடில் பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. வரலட்சுமி பூஜை செய்கிற அன்னைக்கு எடுத்து அந்த பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு அதை பீரோவில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த குடுவை தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 4 தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்கிற அற்புதமான வழிபாடு செய்கிறதுக்கு 9 வெற்றிலைகள் வேணும். 9 வெற்றிலைகள் சாபங்கள் போக்கும் குலதெய்வ வழிபாடு. 9 வெற்றிலைகளை நீங்கள் வாங்கிக்கணும். குலதெய்வ படம் இருந்தால் அதற்கு முன்பாக அல்லது விளக்குக்கு முன்பாக 9 வெற்றிலையை வரிசையாக வைக்கணும். வெற்றிலையோட காம்பு பகுதி உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். வெற்றிலையோட நுனிப்பகுதி குலதெய்வ படத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அல்லது விளக்கை பார்த்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். 9 வெற்றிலைகளை வரிசையாக வச்சுருங்க. ஒவ்வொரு வெற்றிலை மீதும் கொஞ்சம் பனங்கற்கண்டு வைங்க. சாமி எங்களுக்கு பனங்கற்கண்டு கிடைக்காது, சரி வெள்ளம் வைங்க. அது எந்த வெள்ளமாக இருந்தாலும் அதை தூள் பண்ணி வைச்சிங்க. வெள்ளமும் கிடைக்காது சாமி, எங்கள் வீட்டில் வெள்ள சக்கரை இருக்கு, அதை வைக்கலாமான்னு தாராளமாக வச்சுக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளம் அல்லது பனங்கற்கண்டு வைக்க முயற்சி பண்ணுங்க. இப்படி 9 வெற்றிலைகள், ஒவ்வொரு வெற்றிலை மீதும் பனங்கற்கண்டு அல்லது வெள்ளம் அல்லது சர்க்கரை கொஞ்சம் வச்சு தீபம்லாம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணி, குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்தோட பேர் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. குலதெய்வம் தெரியாதவங்களும்
நீங்க உங்க குலதெய்வத்தை காப்பாற்ற சொல்லி அழையுங்கள். எப்படி அழைக்கணும்னா, என்னுடைய எல்லா விதமான சாபங்களும் நீங்கி நானும் எனது குடும்பத்தாரும் இனி எந்தவித சாபத்துக்கும் ஆளாகாமல் நாங்கள் அத்துணை பேரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு உங்க குலதெய்வத்தை மனதால பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வெற்றிலைக்கும் சுவாமி படத்திற்கும் தூபதீபம் காட்டுங்க. தூபதீபம் காட்டிட்டு அந்த 9 வெற்றிலை வச்சிங்க இல்லையா, வெற்றிலை மேல பிரசாதம் வச்சிருப்பீங்க, அந்த 9 வெற்றிலை பிரசாதத்தையும் 9 பேருக்கு தானம் தர வேண்டும். நீங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம், அக்கம் பக்கம் இருக்க யாருக்கு வேணா கொடுக்கலாம், ஒரே குடும்பத்துல 9 பேர் இருக்காங்க அங்கேயே கொடுத்துட்டுமானா தாராளமா கொடுங்க. 9 வெற்றிலையில வைத்தக்கூடிய பிரசாதத்தை 9 பேருக்கு வெற்றிலையை சேர்த்து தானம் கொடுத்துடணும். இத 5 முறை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்தால் விளைந்த சாபம், அந்த சாபத்தால் விளைந்த தோஷம் நிச்சயமாக நீங்கும். அருமையான வழிபாடு. மீண்டும் சொல்றேன், இந்த வழிபாடு செய்வதற்கு குலதெய்வத்துடைய படம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, குலதெய்வம் தெரியணுங்கிற அவசியம் கூட கிடையாது. முழு நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யணும். எந்த நேரத்துல செய்யணும்னா மாலை நேரத்தில் செய்ய வேண்டும். மாலை 6 மணிக்கு மேல இரவு 10 மணிக்குள்ள எப்பனாலும் செஞ்சுக்கோங்க. செய்யற திதியை மட்டும் நான் சொன்ன மாதிரி தேர்ந்தெடுத்துக்கோங்க. 5 முறை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமா இந்த சாபத்தால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்கி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆனந்தமாய் வாழ்வீர்கள். அன்பானவர்களே, ஆடி அமாவாசை August 16 ராமேஸ்வரத்தில் நமது அறக்கட்டளை சார்பாக இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரும் நிகழ்வு மற்றும் திலகோமம் முக்தி ஹோம சடங்குகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். செய்யணும்னு விருப்பப்படுறவங்க பதிவு பண்ணிக்கோங்க. நேரடியாக வர முடியாதவங்களுக்கும் மாற்று ஏற்பாடு அங்கே செய்யப்பட்டுள்ளது. அதை பற்றி விளக்க வேணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.